அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மின்சாரன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பிலிப்ஸ் 21-inch பவர் சப்ளை ப்ராப்ளம். ஒரு சிம்பிள் ரெமெடி தான், பார்த்துங்க என்னான்னு. டிவியில் பார்த்தீங்கன்னா, எல்ஓடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 25-40-95K யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஐசி பார்த்தீங்கன்னா டிடிஏ 72-97 ஐசி நம்பர் பயன்படுத்தியிருக்காங்க. இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்கிறதா சொல்கிறேன். வெர்டிகல் ஐசி எல்ஏ 78-141 பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்க, இதுவரைக்கும் நம்ம மின்சாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக இன்பாக்ஸுக்கு வரும். ஓகே, இப்போ டிவி வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகலைங்க. ஒரு ஹம்மிங் சவுண்டு மட்டும் வந்தது. ஓகே, நம்ம பவர் இன்புட் கொடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். 348 வோல்ட்டு டிசி வோல்ட்டு காமிக்குது. செகண்ட்ரி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 44 வோல்ட்டு காமிக்குது. இது வந்து ஒரு 55-60 வோல்ட்டு காமிச்சா தான் ஓகேங்க. இப்போ 44 வோல்ட்டு தான் காமிக்குது. உங்களுக்கு மீட்டர்லேயே செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த 44 வோல்ட் என்ன ஆகும்னா 110 வோல்ட் வரணும். இப்போ என்ன ஆகுதுங்கிறத கவனிங்க. நாற்பத்தி நாலு வோல்ட் என்னாச்சு, 32 வோல்ட்டுக்கு மினிமைஸ் ஆகிடுது, லோவாகிடுதுங்க. ஆனால் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணால் 110 வோல்ட் வரணும், ஆனால் இங்கே குறைஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம 110 வோல்ட் இருந்தால் ஆக்சிலேட் ஆகும். அது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியதுனால் அந்த கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணோம். அதில் நம்ம செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய 100 MFT 160 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, அதை செக் பண்ணி பார்க்கணும். அது சில நேரத்தில் விசிபிளாகவே தெரியும். அந்த கெப்பாசிட்டர் மேலே பார்த்திங்கன்னா உப்பிக்கிட்டு இருந்தது லைட்டாக. அது உப்பிகிட்டு இருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அப்போ அது ஒரு வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, கண்கூடாக தெரியும். சில கெப்பாசிட்டர் வீக்கானால் கண்கூட நமக்கு விசிபிளாக தெரியும், பார்த்தாலே அது உப்பி போயிருக்கும். சிலது வந்து நார்மலாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உப்பி போகாமல் இருக்கும் மேல் பகுதி. அதையும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதை வேறு வந்து நம்ம புதுசாக மாற்றினாலே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருந்து பார்த்திங்கன்னா 160 வோல்ட் மதிப்பு 100 MFT கெப்பாசிட்டர். இதுக்கு பதிலாக நம்ம வந்து 220 MFT 160 வோல்ட்டு கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். இது அதை விட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கூட உள்ளது, கூட போகிறதுனால தப்பு இல்லை, போடலாம். ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இது 160 இருந்தது, இது வந்து சாரி 100 MFTக்கு பதிலாக 220 யூஸ் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயன்படுத்தலாம். அதுமாரி இதுமாரி நல்ல கெப்பாசிட்டராக பயன்படுத்துறது நல்லது. கெல்ட்ரான் அந்தமாரி பயன்படுத்துறது நல்லது, ஸ்டாண்டர்ட் கம்பெனி. ஓகே, இதை நம்ம பற்ற வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டிவியில் இதுமாரி சிம்பிள் ஃபால்ட்டும் வருங்க. அந்தமாரி பவர் சப்ளைவில் செகண்டரி வோல்ட் லோவாகும்போது ஆக்சிலேட் ஆகாது. போதுமான வோல்ட் இருந்தால் தானே உங்களுக்கு எல்ஓடி காயில் வந்து ஆக்சிலேட் ஆகும். ஏன்னா எல்ஓடி காயிலோடு வந்து யோக் காயிலும் தொடர் போர்டு இருக்குது. அது போதுமான வோல்டேஜ் இல்லைங்கும்போது என்னாகும், ஆக்சிலேட் ஆகாது. அதில் இருக்கிற வோல்டேஜும் என்னாகும், குறைய தான் பார்க்கும். ஏன்னா அதிக லோடுங்கிறதுனால குறைய தான் பார்க்கும், வோல்டேஜ் மினிமைஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்ட்டு 352 வோல்ட் காமிக்குது. செகண்ட்ரி வோல்ட்டு நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்ட்டு இருக்குது நம்ம
அல்டிமீட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். அறுபத்தி ஒரு வோல்ட்டு காமிக்குதுங்க, டிசி வோல்ட்டு 61 வோல்ட்டு காமிக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டாண்ட் பை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணவொடனே என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். 115 வோல்ட்டு காமிக்குதுங்க, 115 வோல்ட்டு. அது 110 தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, 110லேருந்து 120-125 வரைக்கும் இருக்கலாம். இப்போ நமக்கு 115 வோல்ட் காமிக்குது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆக்சிலேட் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம எல்ஓடி அவுட்புட்டில் செகண்ட்ரி வோல்ட்டு நமக்கு கேத்தோடுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, சிஆர்டி பேஸுக்கு போகிற வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 173 வோல்ட் வருது, 175 வோல்ட் வருது. ஓகே, எல்ஓடி ஆக்சிலேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். லோட் பண்ணி இப்போ டிவி ஆன் ஆகுதுன்னு பார்ப்போம், டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம். ஓகே, டிஸ்பிளே வருதுங்க. ஓகே, நம்ம ஏவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.